ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2025 மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கேனி யாரை யாரை ரீட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது? எம்எஸ் தோனியை சிஎஸ்கேனி ரீட்டர்ன் பண்ணுமா? அப்படி எம்எஸ் தோனியை சிஎஸ்கேனி ரீட்டர்ன் பண்ணால் யாரை கரெக்டிட வாய்ப்பு இருக்குது? எம்எஸ் தோனி ஓய்வு முடிவு அறிவித்தா சிஎஸ்கேனி யாரை யாரை ரீட்டர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற சிஎஸ்கேனி 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டர்ன் பண்ண போகிற 5 வீரர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்கினா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சிஎஸ்கே அணியில் உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கே அணி பத்ரானா, முஸ்டபிசூர் ரஹ்மான், தீபக் சகால், கான்வே இல்லாமல் ஆர்சிபி கிட்ட தோத்து பிளேயர் வாய்ப்பை இழந்து 5வது இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் எம்எஸ் தோனி அடுத்த சீசன் சிஎஸ்கேனில் விளையாடுவாரா, சிஎஸ்கேனி எம்எஸ் தோனியை ரீட்டர்ன் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்கு தோனி இன்னும் பதில் சொல்லலை. அதாவது தோனி தற்போது லண்டன் போயிருக்கார். அங்கே அவர் காலில் ஏற்பட்ட இன்ஜுரிக்கு சிகிச்சை எடுக்க போயிருக்கார். ஸோ சிகிச்சை எடுத்ததுக்கு பிறகு எம்எஸ் தோனி அவர்கள் அடுத்த வருடம் சிஎஸ்கேனிக்காக விளையாடுவாரா, அவரை சிஎஸ்கேனி ரீட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற முடிவை தோனியும் சிஎஸ்கே நிர்வாகமும் எடுக்க போகிறாங்க. இந்த நிலையில் பல பேர் எம்எஸ் தோனி அடுத்த வருடம் சிஎஸ்கேனியில் விளையாடுவார் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் சிஎஸ்கேனி அடுத்த வருடம் எம்எஸ் தோனியை ரீட்டர்ன் பண்ணால் அடுத்த 3 வருடம் சிஎஸ்கேனியில் எம்எஸ் தோனி விளாடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு 5 முக்கிய வீரர்களை மட்டும்தான் ஒவ்வொரு அணியும் ரீட்டர்ன் பண்ண வேண்டும்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எம்எஸ் தோனியை ரீட்டர்ன் பண்ணால் அவர் 3 வருடம் விளாடணும். 1 வருடம் விளாண்டுட்டு அவர் ரிட்டையர் ஆனால் அது சிஎஸ்கேனிக்கு பின்னடைவாக கூட மாறிடும். இதனால் சிஎஸ்கேனி எம்எஸ் தோனியை ரீட்டர்ன் பண்ணால் அடுத்த 3 வருடம் சிஎஸ்கேனிக்காக எம்எஸ் தோனி விளையாட வேண்டிய இடத்துல இருக்கார். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எம்எஸ் தோனி ஐபிஎல் குறித்து முடிவெடுக்க வேண்டும். ஸோ எம்எஸ் தோனி இல்லாமல் சிஎஸ்கேனி யார் யார் ரீட்டர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். முதல் ரீட்டர்னாக சிஎஸ்கேனி எம்எஸ் தோனி இருந்தாலும் ஜடேஜாவை தான் ரீட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா போன மெகா ஆக்ஷனுக்கு முன்பு சிஎஸ்கேனி ஜடேஜாவை தான் ரிட்டர்ன் பண்ணாங்க. இதனால சிஎஸ்கேனி முதல் வீரராக ஜடேஜாவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஜடேஜாவை 18 லிருந்து 18 கோடி ரூபாய், அதாவது ஐபிஎல் நிர்ணயிக்கப்பட்ட தொகை பொறுத்து மாறும். ஏன்னா இந்த மெகா ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய் ஒரு அணிக்கு தரப்போறதா சொல்றாங்க. அப்படி 150 கோடி ரூபாய் கொடுத்தா முதல் வீரரை ரீட்டர்ன் பண்ண 20 கோடி ரூபாய் வரையும் வந்து செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் பொறுத்து அவருடைய தொகை மாறும். ஆனால் முதல் வீரராக ஜடேஜாவை தான் சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஜடேஜா சிஎஸ்கேனிக்காக பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அவரை எவ்வளோ கோடி கொடுத்து வேணாலும் சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணாலும் அந்தளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது. கண்டிப்பாக அடுத்த 3 வருடம் ஜடேஜா ஐபிஎல்ல விளையாடுவார். 2வது பிளேயரா ருத்ராஜ் கேட்வாலை சிஎஸ்கேனி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ருத்ராஜ் கேட்வால் தான் அடுத்த வருடம் கேப்டன்னு காசி விஸ்வநாதனே சொல்லிட்டார். ஸோ இதனால அடுத்த 3 வருடம் ருத்ராஜ் கேட்வால் சிஎஸ்கேனியை வழிநடத்த வாய்ப்பு இருக்கு. ருத்ராஜ் கேட்வாலுடைய பேட்டிங் ரெக்கார்ட் விராட் கோலிக்கு இணையாக இருக்கு. அதாவது இந்த சீசன்ல விராட் கோலிக்கு அடுத்தபடியாக அதிக ரன் அடிச்ச வீரர்கள் பட்டியலில் ருத்ராஜ் இருக்கார். ஸோ கேப்டனாக இருந்தாலும் அவருடைய பேட்டிங் பாதிப்படையலை. ஸோ இதனால சிஎஸ்கேனுடைய தொடக்க ஆட்டக்காரராக கேப்டனாக ருத்ராஜ் அடுத்தவரிடம் செயல்பட போகிறார். ஸோ அவரை 2வது பிளேயராக சிஎஸ்கேனி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ 2வது பிளேயராக 12லேருந்து 15 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே இவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அடுத்த வீரராக சிஎஸ்கே அணி சிவம் தூவேவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சிவம் தூவே சிஎஸ்கேனிக்காக கடந்த 3 வருடமாக சூப்பர் விளையாண்டுட்டு இருந்தார். ஆனால் கடைசியாக வேர்ல்டு கப் ஸ்குவாட் அறிவித்ததுக்கு பிறகு அவர் சிஎஸ்கேனிக்காக ஒழுங்காக விளாண்டல. அவர் ஒழுங்காக விளாண்டாலும் அவருக்கு ஏதாச்சும் ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சி அதிலேயே பந்து வீசுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த வீக்னஸை சரி பண்ணி கம்பாக்காயும் மறுபடியும் ஒரு வீக்னஸை கண்டுபிடிக்கிறாங்க. இது தொடர்கதை ஆனாலும் சிவம் தூவே சிஎஸ்கேனிக்காக அதிக ரன் அதிக 6 மிடில் ஆர்டரில் அடித்து சுரேஷ் ரெய்னா இடத்த கொஞ்சம் நிரப்புற மாதிரியான ஒரு பிளேயராக வளம் வர்றதுனால இவரை 3வது வீரராக சிஎஸ்கேனி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இவர் தற்போது வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கார். ஸோ அடுத்த 11 மாதம் இவர் சிறப்பாக விளையாண்டா கண்டிப்பாக சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஒருவேளை அடுத்த 11 மாதம் இவர் மோசமாக விளாண்டு இவருக்கு இன்ஜுரி ஏதாச்சும் ஆனால் இவரை சிஎஸ்கேனி ரிட்டர்ன் பண்ணாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக 3வது வீரராக இவரை 10லேருந்து 8 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. 4வது வீரராக சிஎஸ்கேனி பத்ரானாவை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பத்ரானா சிஎஸ்கேனிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிட்டு இருக்கார். சிஎஸ்கேனுடைய மெயின் ஃபாஸ்ட் பாலராக ஒரு மாறி இருக்கார். இளம் வீரராக இவர் இருக்கிறதுனால குட்டி மலிங்காவாக இருக்கிறதுனால இவர் சிஎஸ்கேனிக்கு தேவைப்படுறார். இவரை சிஎஸ்கே ஆக்ஷனில் விட்டால் இவரை 15லேருந்து 20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க அணிகள் இருக்குது. இதனால் சிஎஸ்கேனி இவரை விடமாட்டாங்க. இவர் 8லேருந்து 6 கோடி ரூபாய் கொடுத்து 4வது வீரராக சிஎஸ்கேனி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. தோனி இல்லாமல் சிஎஸ்கேனி இந்த 4 வீரர்களை கன்ஃபார்மாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ ஆர்டிஎம் கார்டும் இந்த சீசனில் இருக்குது. ஆர்டிஎம் கார்டை கொடுத்து ஒரு வீரரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸை பிசிசிஐ கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அப்படி ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணால் ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி சிஎஸ்கேனி டெவான் கான்வேவை கண்டிப்பாக ஆக்ஷனில் எடுப்பாங்க. ஸோ டெவான் கான்வே 8லேருந்து 10 கோடி ரூபாய் வரை ஆக்ஷனில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் 8லேருந்து 10 கோடி ரூபாய்க்குள்ளே போய்
சிஎஸ்கேனிக்கு ஆர்டிஎம் கார்டு இருந்தால் சிஎஸ்கேனிக்கு டெவான் கான்வே தேவைனா கண்டிப்பாக டெவான் கான்வேவை ஆர்டிஎம் கார்டு மூலம் சிஎஸ்கேனி முதல் வீரராக எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டெவான் கான்வே சிஎஸ்கே நினைச்சு பிரேஸுக்கு கிடைக்காம அதிக தொகைக்கு போனால் அவருக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் போனால் ரசிந்த் ரவீந்திராவை சிஎஸ்கேனி ஆர்டிஎம் கார்டு மூலம் அணியில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ரசிந்த் ரவீந்திராவுக்கு ஒழுங்காக சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்குறா, அவர் நான்கு போட்டி விளையாடலன்னு அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க, ஆனால் கடைசி ஆர்ஜிபிக்கு எதிராக அவரை அவர் நிரூபித்தார். ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராகவே பண்ணி முடிச்சிருக்கார். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இளம் வீரர். இதனால் டெவான் கான்வே ஆர்டிஎம் கார்டில் சிஎஸ்கே எனக்கு கிடைக்கலன்னா ரசிந்த் ரவீந்திரா நல்ல தொகைக்கு சிஎஸ்கே எனக்கு ஆர்டிஎம் கார்டு மூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரெண்டு பேரும் வேணால் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கேனி ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணால் முஸ்டிஃபிசர் ரகுமான சிஎஸ்கேனி ஆர்டிஎம் கார்டு மூலம் மீண்டும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரிஸ்க்கு, ஏன்னா முஸ்டிஃபிசர் ரகுமான் ஐபிஎல்ல ஒழுங்காக விளையாட மாட்டார். ஏன்னா இந்த ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா அவர் பாதிலே போயிட்டார். இது போல் அவர் எல்லா ஐபிஎல்லையும் பாதிலே போக வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு வங்கதேச அணி அவரை ஒழுங்காக ஐபிஎல் விளையாட விடாது. அப்படி இருந்தாலும் சிஎஸ்கே அணி முஸ்டிஃபிசர் ரகுமான் ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் மோயின் அலியும் ஆர்டிஎம் கார்டு மூலம் சிஎஸ்கே எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோயின் அலியை போன மெகா ஆக்ஷனுக்கு முன்பு சிஎஸ்கே 8 கோடி ரூபாய் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணாங்க. மோயின் அலியை 2024 ஐபிஎல்ல ருத்ராஜ் ஒழுங்காக யூஸ் பண்ணலை, ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தால் சிஎஸ்கே ஃப்ளை ஆஃப் கூட போயிருந்திருக்கலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரை சிஎஸ்கே நீ ஆர்டிஎம் கார்டு மூலம் மீண்டும் வாங்க வாய்ப்பு இருக்குது. இறுதியாக தீபக் சகால சிஎஸ்கே நீ ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்கி மீண்டும் மோசம் போக வாய்ப்பு இருக்குது. தீபக் சகாலை நம்பி கடந்த 3 சீசனாக சிஎஸ்கேனி மோசம் தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா கடந்த 3 சீசனாக தீபக் சகல் சிஎஸ்கேனிக்காக ஒழுங்காக விளாடலை. போன சீசன் அவர் அணிலே இல்லை, அப்படி இருந்து கோப்பையை விட்டு விட்டுறாங்க. இந்த சீசன் அவர் அணிக்குள்ளே வந்ததுனாலேயே ஒரு சில போட்டிகள் தோத்தாங்க, அவரை நம்பி மோசம் போனாங்க. இதனால் மீண்டும் தீபக் சகாலை சிஎஸ்கேனி எடுத்தால் அது சிஎஸ்கேக்கு பின்னடைவாக இருக்கும். ஒருவேளை தீபக் சகாலை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்கிற ஐடியாவில் சிஎஸ்கேனி போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கேனி ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரு பிளேயரை தான் வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு பிளேயர் டெவான் கான்வே, ரசிந்த் ரவீந்திரா, மோயின் அலி, தீபக் சகால் போன்ற வீரர்களில் ஒரு வீரரை ஆர்டிஎம் கார்டு மூலம் சிஎஸ்கேனி ஆக்ஷனில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோனி இல்லாமல் சிஎஸ்கேனி ரீட்டர்ன் பண்ண போகிற மற்றும் ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்க போகிற வீரர்களை சொல்லியிருக்கோம். ஒருவேளை டோனி அடுத்தவரிடம் விளையாடுறதா இருந்தால் சிஎஸ்கேனி முதல் வீரராக ஜடேஜாவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இரண்டாவது வீரராக ருத்ராஜ் கேட்வாலையும், மூன்றாவது வீரராக சிவம் துபேவும், நான்காவது வீரராக நல்ல டோனியை சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஆர்டிஎம் கார்டு மூலம் ஆக்ஷனில். பதினாலாம் அப்படின்னா சிவம் துபேவை கலட்டி விட்டு ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எம்எஸ் டோனி உள்ளே வந்தால் சிஎஸ்கேனி டெவான் கான்வே போன்ற வீரர்களை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்க முடியாமல் போயிடும். இதனால் சிஎஸ்கேனிக்கு இது பின்னடைவாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் டோனி கையில் தான் சிஎஸ்கே அணியில் டோனி அடுத்தவரிடம் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற முடிவு இருக்குது. டோனி விளையாண்டா சிஎஸ்கே அணியில் ரிட்டர்ன் பண்ணுற வீரர்கள் லிஸ்ட்டில் 4வது வீரராக டோனி ரிட்டர்ன் பண்ணப்படுவார். ஒருவேளை டோனி இல்லாமல் போனால் நம்ம சொன்ன வீரர்களை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஆர்டிஎம் கார்டு மூலம் டெவான் கான்வேவை சிஎஸ்கே நீ வாங்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டோனி மீண்டும் ஐபிஎல்லில் அடுத்தவரோட விளையாடுவாரா? அப்படி விளையாண்டா சிஎஸ்கே நீ அவரை 8வது வீரராக ரீட்டர்ன் பண்ணணும். ஸோ சிஎஸ்கே நீ எந்த 5 வீரரை 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டர்ன் பண்ணணும், யாரை யாரை கலெக்டிவ் விடணும் அப்படி ஒரு கருத்தை கவலை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.